மாநில அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வெள்ளிப்பதக்கம் பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று மாநில அளவில் குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியிலிருந்து வேகோ இந்தியா கிக் பாக்ஸிங் தமிழ்நாடு குத்துச்சண்டை அமைப்பின் பயிற்சியாளர் சுபாஷ் தலைமையில் கடலூர் மாவட்டம் சார்பாக பண்ருட்டியைச் சேர்ந்த 8 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் நிஷாந்த் என்ற மாணவர் தங்க பதக்கமும், பயாஸ் அகமது மற்றும் ஹரி ஆகிய மாணவர்கள் சில்வர் பதக்கங்களையும் வென்றனர். இத்துடன் பிரவீனா என்ற மாணவி வெள்ளி பதக்கமும், ஸ்ரீநிதி மற்றும் பவித்ரா ஆகிய மாணவிகள் வெண்கல பதக்கங்களையும் வென்றனர். மாநில அளவில் தங்கம், சில்வர், வெண்கல பதக்கங்கள் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பண்ருட்டியில் உள்ள ஸ்ரீ மேதா பள்ளியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது பள்ளி நிறுவனர் ரமாதாய் மற்றும் பள்ளி தாளாளர் விக்னேஷ் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். இதில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கிக் பாக்ஸிங் கோச்சர் பண்ருட்டி வட்டம் இப்போது நான் போன ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 8 பேர் இருக்கும் இன்னும் அதில் வந்து 6 பேர் மெடல் அடித்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து நம்ம பசங்க மெடல் அடித்ததுக்கப்புறம் நடந்தது வந்து நேரு ஸ்டேடியம், எல்லா ஸ்டேட் 32 ஸ்டேட்லேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் கனவு, எனக்கு 28 வயசாகுது, இந்த நேரு ஸ்டேடியத்தில் உள்ளே போகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், போக முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரு கோச்சாக நாங்கள் போயிருக்கேன். இப்போ இருக்கிற கல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கள்கிட்ட 8 பசங்க வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்காங்க எல்லோரையும். நீங்கள் இது மாதிரி கிளாஸ், கராத்தே கிளாஸ் ஆகட்டும், கராத்தே, சிலம்பம், கிக் பாக்ஸிங், கேணி, உடல், அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் பசங்களுக்கு எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸ் போய் சேர்த்து விடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா கெட்ட பழக்க வழக்கம் அவங்களுக்கு அடிக்ட் ஆகாது. முக்கியமானது என்னென்னா பசங்களுக்கு கெட்ட பழக்க வழக்கம் அடிக்ட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு ரொம்ப டயர்டாகும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஸ்கூலுக்கு போனாங்க, உடனே வீட்டில் வந்து படுத்துருவாங்க, எந்த மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருப்பாங்க. அதனால் என்ன நான் உங்களை என்ன கேட்டுக்கனா, எல்லா கிளாஸும் எல்லா பேரண்ட்டும் நம்ம பண்ருட்டி கடலூர் வட்டத்தில் இன்னும் தெரியல கடலூருக்கு.